ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமங்கலம் மக்களோட நீடுநாள் கனவான பழைய ஏர்போர்ட் ரோடில் ஒரு பாலம் அமைக்கணும், அங்குள்ள ரயில்வே கேட்டை மேலே வந்து பாலம் அமைக்கணும்னு ரொம்ப நாள் வந்து அந்த மக்கள் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த பல நாள் கனவு வந்து நிறைவேறப்போகுது. நெடுஞ்சாலைத்துறை வந்துட்டு அந்த பாலம் கட்டுறதுக்கான பணியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாலம் 33.47 கோடி செலவில் வந்து கட்ட போகிறாங்க. 18 மாதத்தில் இந்த பாலத்தை வந்து கெட்டியும் முடிச்சுருவாங்க. ஸோ இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் வந்துட்டு பாலம் கட்டுறதுக்காக லேண்டு அக்வைரிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லலாம், அதாவது நீங்கள் இந்த பாலம் ஏறி முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லொக்கேஷனில் உள்ள நிறையா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கடைகளில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செல்ல கடைகளை வந்து இடிச்சிட்ருக்காங்க. செல்ல லேண்டு வந்து வேக்கண்ட்டாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரோட்லேருந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ரோட்லேருந்து ஒரு 50 ஃபீட் அகலம் வரைக்கும் வந்துட்டு லேண்ட் அக்வயர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ரீசெண்டாக தான் இந்த ரயில்வே லைன் வந்து டப்ளிங் பண்ணாங்க. இந்த டப்ளிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு நாளைக்கு 70 முறை வந்துட்டு ட்ரெயின்ஸ் வந்து க்ராஸ் ஆகுது இந்த லைனில். ஸோ வந்து ஸ்கூல் ஹவர்ஸ், ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் வந்துட்டு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான டைமாக இருக்கும் இந்த ரயில்வே லைனை கடந்து போகிறது. நிறையா ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த பக்கம் வந்து டெவலப் ஆகுது. அது தவிர்த்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இருக்கனால வந்துட்டு இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இந்த பாலம் வந்து இன்றியமையாத ஒன்று. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குற அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல, ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ இந்த இடத்துல இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த இது வந்து இந்த ஏரியா வந்து டோட்டலாகவே இடிச்சிருவாங்க. இப்போ அந்த ஷீட் கவர் பண்ணியிருக்காங்களே, ஸோ இந்த வழியாக தான் பாலம் வரும். ஸோ வந்து சீக்கிரம் வந்து இந்த இடத்துல இடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு பெரும்பாலும் வந்து வேக்கன் லேண்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ தான் இடிச்சிருக்காங்க, ஒரு 4 கடை இடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கடையை நம்ம பார்ப்போம் அடுத்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கடைகளை வந்து இப்போ ரீசெண்டாக இடித்தது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரோடில் இப்போ எக்ஸிஸ்டிங் ரோடை விட ஒரு 50-60 ஃபீட்டு உள் வாங்குற அளவுக்கு வந்துட்டு இந்த கடைகள் வந்து இடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கடையும் தாண்டியே உங்களுக்கு வந்து இந்த பாலம், இந்த ரோடு வந்து அகலப்படுத்திடுவாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த இடிக்கப்பட்ட கடைகள் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு அடுத்த உள்ள லேன் இந்த லேனு. ஸோ இந்த லேனில் வந்து ஒரு செவரில் வந்து ஆரோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கிங்க்கும் எக்ஸிஸ்டிங் ரோடுக்குமே எப்படியும் ஒரு 50-60 ஃபீட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணிடுவாங்க. இந்த லேன் பார்த்திங்கன்னா இதோடு தான் வந்துட்டு இந்த பாலம் முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து கல் ஊண்டியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ஒரு 50-60 ஃபீட்டு வந்து உள்வாங்கி தான் இந்த கல் ஊண்டியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இடிச்சிருவாங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு பாலம் முடிகிற இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் கான்ட்ராக்டரு, இதோட காஸ்ட் என்ன, எவ்வளோ டியூரேஷனில் இந்த பாலம் விலை முடிப்பாங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.